ஹலோ நண்பர்களே, அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் தந்து வருகிறது. விடுப்பு பயண சலுகை விதிகளில் ஒரு சில மாற்றங்களை செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. குறிப்பாக 7வது ஊதிய குழுவின் கீழ் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான விடுப்பு பயண சலுகை விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து டாப் எனப்படும் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை ஒரு விளக்கத்தையும் தந்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் எல்டிஸின் கீழ் ரயில் பயணம் மற்றும் விமான டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது சில சலுகைகள் வழங்கப்படுகிறது. இதில் மத்திய சிவில் சேவைகள் விதிகள் 1988 கீழ் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த அலுவலக குறிப்பாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. இனிமேல் விடுப்பு பயண சலுகையின் கீழ் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்களில் கேட்டரிங் கட்டணத்தை மத்திய அரசு ஊழியர்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். மேலும் விமான நிறுவனங்கள் விதிக்கும் ரத்து கட்டணங்கள் மற்றும் 3 அங்கீகரிக்கப்பட்ட பயண முகவர்கள் IRCTC, BLCL, ATT தங்கள் தளத்தை பயன்படுத்துவதற்காக விதிக்கப்படும் ரத்து கட்டணங்களையும் திருப்பி செலுத்தும் வசதியையும் மத்திய அரசு வழங்கியுள்ளதாம். இந்த அறிவிப்பானது அரசு ஊழியர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது.